நீலகிரி மாவட்டம் முழுவதும் கொரோனா தொற்று பரவல் காரணமாக மத்திய மாநில அரசுகளின் வழிகாட்டுதலோடு மாவட்ட நிர்வாகமானது நீலகிரி மாவட்டத்தில் உள்ள அனைத்து சுற்றுலா தலங்களையும் கடந்த 6 மாத காலமாக மூடப்பட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து கடந்த செப்டம்பர் மாதம் 1 ஆம் தேதி முதல் தோட்டக்கலைத் துறையினுடைய கட்டுப்பாட்டில் இயங்கக்கூடிய அரசினர் தாவரவியல் பூங்கா, ரோஜா பூங்கா, காட்டேரி பூங்கா, குன்னூர் சிம்ஸ் பூங்கா மற்றும் கோத்தகிரி நேரு பூங்கா ஆகிய பூங்காக்கள் திறக்கப்படலாம் என்று அறிவித்திருந்தது. அதனைத் தொடர்ந்து நீலகிரி மாவட்டத்தினுடைய முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒன்றான உதகை அரசினர் தாவரவியல் பூங்கா, குன்னூர் சிம்ஸ் பூங்கா, நூற்றாண்டு ரோஜா பூங்கா மற்றும் காட்டேரி பூங்கா ஆகியவை திறக்கப்பட்டன. அவ்வப்பொழுது நாளொன்றுக்கு 200 சுற்றுலா நபர்கள் அனுமதிக்கப்படுவர் என்றும் அறிவித்திருந்தது. இதற்கிடையே கோத்தகிரி நகர் பகுதியில் அமைந்துள்ள நேரு பூங்கா, இந்த பூங்கா கோடை விழாவினுடைய துவக்க நிகழ்ச்சியான காய்கறி கண்காட்சியானது இந்த நேரு பூங்காவினுள் ஆரம்பிக்கப்பட்டு அதன் பிறகே கோடை விழாக்கள் துவங்கும். பிரசித்தி பெற்ற இந்த நேரு பூங்கா தற்பொழுது தோட்டக்கலைத் துறையின் கீழ் பராமரிப்பு பணிகளும் நாற்று நடவு செய்யும் பணிகளும் ஈடுபட்டிருப்பதால் தற்பொழுது தற்காலிகமாக இன்னும் திறக்கப்படவில்லை. கூடிய விரைவில் நேரு பூங்கா திறக்கப்படும் என்று தோட்டக்கலைத் துறையினர் அறிவித்துள்ளனர். இதன் காரணமாக சுற்றுலா பயணிகள் மட்டுமின்றி உள்ளூர் மக்களும் இதற்காக காத்திருக்கின்றனர்.